பட்டியல் இனத்தவர் பழங்குடியினர் புத்தொழில் நலத்திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று துவங்கி வைத்தார். புது யுக தொழில் முனைவில் அனைத்து சமூகத்தினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியினை அடைவதற்காக தமிழ்நாடு பட்டியல் இனத்தவர் பழங்குடியினர் புத்தொழில் நிதித்திட்டம் என்ற புதிய திட்டம் தமிழக அரசால் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்புதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின்படி பட்டியலினம் மற்றும் பழங்குடியினர் பிரிவுகளைச் சார்ந்த தொழில் முனைவோர்களால் தொடங்கி நடத்தப்பட்டு வரும் புத்தொழில் நிறுவனங்களுக்கு பங்கு முதலீடாகவோ அல்லது பிணையில்லா கடனாகவோ நிதி வழங்கப்படும். இந்த நிதியத்திற்கு முதற்கட்டமாக 30 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முன்னதாக தமிழ்நாடு நிதித்துறையின் சார்பில் புதிய வலைதளத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மாநில பொதுத்துறை நிறுவனங்களின் செயல்பாடுகளை கண்காணிக்க புதிய வலைதளம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த வலைதளத்தை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், தலைமைச் செயலாளர் இறையன்பு மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.